ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு மாம்பழம் இருந்துச்சு. அந்த மாம்பழத்துக்கு ஒரு தோழியும் இருந்துச்சு. அதோட பேரு தக்காளி. தக்காளிக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுனா ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அதே மாதிரி ஐஸ்கிரீம்னாலும் ரொம்பவே பிடிக்கும். மழைக்காலத்துல கூட ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மாம்பழம், ஏண்டா தக்காளி, உன்னோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால தானே எல்லாரும் உன்னை பாட்டு பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்கிட்ட என்ன சொன்னாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடறத மட்டும் விடமாட்ற. அன்னைக்கு உன்ன பாட்டு பாட சொல்லி மைக்கு கொடுத்தப்போ சளி மொத்தத்தையும் அந்த மைக்ல பூசிட்ட. சீச்சி, அவங்க அந்த விஷயத்த சொல்லும் போது எவ்வளவு சங்கடப்பட்டாங்க தெரியுமா? அதுக்கு தக்காளி, எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்குதுன்னு அவங்க எல்லாருக்கும் பொறாம. அது சரி, நான் எப்பயோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். அத கூட உன்கிட்ட வந்து சொல்லணுமா? அவங்க நீ வேற மறுபடியும் என்ன கேக்குற? போடா. நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ உன் தப்ப ஒத்துக்க மாட்ட. நான் எதுக்கு சொல்றேன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டே. உன்கிட்ட பேசி முன்னுக்கு வர முடியுமா சொல்லு. இந்த முறை பாட்டு பாடும்போது பாக்கெட்ல கர்ச்சி ஃபாச்சும் வச்சுக்கோ. நீ சளிய பூசி வச்ச அந்த மைக்க யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு மாம்பழம். அதுக்கு தக்காளி அதோட மனசுக்குள்ள, அட என்ன, இவன் சொல்ற மாதிரி நான் போன வாட்டி அப்படியா செஞ்சேன்? அப்படி இல்லனா இவனே ஓவர் ஆக்டிங் செய்யறானா? ஆ சரி, இந்த முறை ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவன் சொன்ன மாதிரி பாக்கெட்ல கர்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சது. ஆனா முன்னாடி மட்டும், சரி சரி போதும், நிறுத்துப்பா சாமி, அந்த விஷயத்தை தவிர வேற எதனா பேசி கேக்குறேன். அதுக்கு மாம்பழம், இவன் கிட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், ஐஸ்கிரீம் சாப்பிடறத நிறுத்த மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. அடுத்த நாள் மாம்பழம் தக்காளிய பாக்க போச்சு. டேய் தக்காளி, நம்ம ஊர்ல உருளைக்கிழங்குக்கு கல்யாணமா, பாட்டு பாடுறதுக்கு எல்லாரும் உன்ன வர சொன்னாங்கடா. அப்படியா? சரி சரி. ஆமா, அவங்க காசு எவ்வளவு தரணும் சொன்னாங்க? உனக்கு தெரியும்ல நான் சும்மா எல்லாம் வந்து பாட்டு பாட மாட்டேன். ஆ தெரியும்டா. எங்க இப்ப ஒரு பாட்டு பாடு, உன் குரலை கேட்டு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கலான்னு நான் சொல்றேன். சரி, இதுல என்ன இருக்கு? பாடுறேன். எட்டனா இருந்தா எட்டூரு என் பாட்ட கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரு என் பாட்ட பாடும், மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா பத்து ரூபாய் இருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கிட்ட ஆகும், ஊரே ரெண்டு பட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கிட்ட ஆகும், எட்டனா இருந்தா எட்டூரு என் பாட்ட கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரு என் பாட்ட பாடும், கால் வைத்து கஞ்சிக்காக கடலை கூட தாண்டுவேன், ஓ வானவில்ல வாங்க பேரும் கடவுளோட பேசுவேன், ஓ இந்திரனும் கூட என்னோட ஃப்ரெண்டு என்று சொல்ல என்ன தவிர யாருடா, அந்த லோகம் வாழும் சுந்தரிகள் கூட வந்து எனக்கு காலமுக்கும் பேருடா, சின்ன ராசு பொண்ணு ராசு காத்து நம்ம பக்கம் வீசுனா, முட்டைக்கோசு முட்டைக்கோசு என்று வாழ்க்கையில பாசுடா, நல்லா பூந்து விளையாடுடா, எட்டனா இருந்தா எட்டூரு என் பாட்ட கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரு என் பாட்ட பாடும், ஊரே ரெண்டு கிட்டு போகும், இந்த நாடே ரெண்டு கிட்ட ஆகும். டே டே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், போதும் நிறுத்துடா பாட்ட. உன் பாட்டு என்ன, உன் குரல் என்ன, அங்க பாரு. ஓ நோ, உன் பாட்டை கேட்டு பறவைங்க எல்லாம் எப்படி பறந்து ஓடுதுன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிச்சு மாம்பழம். அதுக்கு தக்காளி, டேய் எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால நீ என்ன வர வர ரொம்ப குறைவா பேசுறடா, ஏன் குரல் நல்லா இல்லையா? எங்க அந்த பறவைங்களை கூப்பிடு கேக்கலாம். அதுக்கு மாம்பழம், ஆ ஓடி போன பறவைங்களை நான் எங்க போய் தேடி கூட்டிட்டு வர்றது? அப்புறம் நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்டா. அதுக்குதான் நீ பாட்டு பாடினதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா நான் போனதுக்கு அப்புறமா கேளு அப்படின்னு டேப் ரெக்கார்டர தக்காளி கிட்ட கொடுத்துட்டு மாம்பழம் அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அது பாடின பாட்டை தக்காளியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ என்ன இது, என் குரல் தானா, ரொம்ப கேவலமா தான் இருக்கு. அப்போ இத்தனை நாளா
மாமழ சொன்னது உண்மைதானா? இப்ப என்ன செய்யறது? இந்த குரலோட உருளைக்கிழங்கு கல்யாணத்துல பாட்டு பாடினா அப்புறம் அவங்க கல்லால் அடிப்பாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு உடனே அத மாமழத்தை பார்க்க போச்சு. டேய், என்ன மன்னிச்சிடுறா, நான் பாடின அந்த ரெக்கார்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் என் குரல் எப்படி இருக்குன்னே எனக்கு புரிஞ்சுது. நீதான் எப்படியாச்சும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் உருளைக்கிழங்கு கல்யாணத்துல பாட முடியாதுன்னு சொல்லணும். ஆ சரி, நான் அவங்க கிட்ட எதனா சொல்லி சமாளிக்கிறேன். ஆனா 10 நாள்ல கத்திரிக்காவோட கல்யாணம் வருது. இப்பத்துல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்னாதான் நான் அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பேன், இல்லனா உன்னோட இஷ்டம். ஆ சரிடா, நான் இனிமே ஐஸ்கிரீம் சாப்பிடவே இல்ல, கத்திரிக்கா கல்யாணத்துல நல்லா பாடுறேன். ஆ சரி, வீட்டுக்கு போயிட்டு சுடுதண்ணி வச்சு குடி, தொண்டைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணு, கத்திரிக்கா கல்யாணத்துல நல்லா பாடணும். தக்காளி சரி அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதையே விட்டுருச்சு. பாட்டும் நல்லா தான் பாட ஆரம்பிச்சுது. இன்னும் கத்திரிக்காவோட கல்யாணத்துக்கு 1 நாள் தான் இருந்துச்சு. அப்போ மாம்பழம் தக்காளி ரெண்டு பேருமே வெளியில போனாங்க. அங்க தக்காளி ஐஸ்கிரீம் வண்டி நின்றுகிட்டு இருந்ததை பார்த்துச்சு. மாம்பழம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தக்காளி போய் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுது. டேய், என் குரலுக்கு ஒன்னும் இல்லடா, நான் இப்பதானே உன்கிட்ட நல்லா பாட்டு பாடி காமிச்சேன், நாளைக்கு பாரு நான் எப்படி பாட போறேன்னு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் கத்திரிக்கா உருளைக்கிழங்கு கல்யாணத்துல தக்காளி பாட்டு பாட ஆரம்பிச்சது. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும், சொல்ல வனத்தில் ஒரு சொடி குயில் அப்படி தக்காளி பாட ஆரம்பிச்சதோ இல்லையோ, நிறைய பேர் அத கேட்க முடியாம விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. கடைசியில மாம்பழமே சிரிச்சிருச்சு. அத பார்த்து தக்காளி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. பாத்திய தக்காளி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு எவ்வளவோ உன்கிட்ட சொன்னேன், ஆனா நீ அதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. பாத்தியா, இப்ப எல்லாருமே சிரிக்கிறாங்க. நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு மேல நான் சொல்றத கேக்குறதும் கேட்காம போறதும் உன்னோட இஷ்டம். நான் இப்ப போறேன். அத கேட்ட தக்காளி அது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிச்சு. இனிமே ஐஸ்கிரீமே சாப்பிட கூடாது அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா நிறைய பாட்டை பாடி எல்லாருக்கிட்டையும் அது கைத்தட்ட வாங்கி மொத பிரைஸ் எல்லாம் எல்லாத்துலயும் வின் பண்ண ஆரம்பிச்சுது. ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு தக்காளி இருந்துச்சு. பாவம் அந்த தக்காளி ரொம்பவும் ஏழை. அதனால தக்காளி கூட யாருமே நட்பா பழக விரும்பல. தக்காளி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சு பேச கூட யாருமே இல்லங்கிறதுனால அது ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தக்காளி வயல்ல கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு போற நேரத்துல வயல்ல இருந்த மண் எல்லாமே உடம்புல பட்டு அது கருப்பா மாறுச்சு. அப்பதான் அந்த பக்கமா ஒரு உருளைக்கிழங்கு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தக்காளி, எங்க உருளைக்கிழங்கே, நீங்க எங்க போறீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போலான்னு வந்துகிட்டு இருந்தேன். நீ இப்படி முகத்துல சேரெல்லாம் பூசிக்கிட்டு வந்து நிக்கிற, நான் போற வேலை நடந்த மாதிரிதான். ஐயோ அது இல்லங்க, நீங்க போற வழி முன்ன பெஞ்ச மழையினால ரொம்ப சேரு சேரா இருக்கு. அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா சேத்துல மாட்டிப்பீங்க. அதுக்குதான் நான் உங்களுக்கு இன்னொரு வழிய காமிக்கிறேன். அப்படியா, சரி சரி, அந்த வழி எங்க இருக்குன்னு எனக்கு சீக்கிரமா காமி, வேலை இருக்கு. சரிங்க, இப்படி நடங்க. அட, ஏதோ வழிய காமி பண்ணு பார்த்தா இப்படி கிட்ட கிட்ட நடந்து வர. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இனிமே நீ என் கிட்ட வந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ வழியையும் காமிக்க வேணாம், எதையும் காமிக்க வேணாம். நான் ஒன்னும் பிச்சைக்காரி இல்லங்க, உங்களை மாதிரி காட்டுலதான் இருக்க. என்ன மாதிரியா? உன்னோட கோலத்தை ஏன் கூட கம்பேர் பண்றியா? அறிவில்ல உனக்கு? உன்ன மாதிரி ஏழைங்க கூட என்னை கம்பேர் பண்ணும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னோட வழிய நானே தேடிக்கிட்டு போறேன், ஆனா முதல்ல நீ என் கண் எதிர்க்க இருந்து போயிடு. உருளைக்கிழங்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சு தக்காளி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. நான் உதவி செய்யதான போன, ஆனா அதுக்கு போய் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு அது மனசுல ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. அட, இந்த பணக்காரங்களாம் ஏதோ வானத்துல இருந்து நேரா கீழே வந்த மாதிரி பேசுறாங்க. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், ஆனா எல்லாரையும் சமமா பாக்கலனா அப்புறம் அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அது சரி, இப்படி நினைக்கிறது என்னோட தப்பு. எல்லாரும் பணம் இருக்கிறவங்க கிட்டதான் நல்லா வளைஞ்சி வளைஞ்சி பேசுவாங்க,
என் கூட பேசுறதுக்குன்னு யாருமே கிடையாது. இந்த உலகத்துல பொருந்தா பணக்காரங்களா பிறக்கணும், அப்படி இல்லனா சீக்கிரமா செத்து போயிடணும். தக்காளி அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி அதுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. தக்காளி, என்ன ஆச்சு, எதுக்கு கஷ்டப்படுற? ஆ, யார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஒரு மந்திரமரம், நீ அப்படியே திரும்பி பாரு, நான் தெரிவேன். நீ சாதாரண மரம்தான், நான் உன்னை நம்ப மாட்டேன். நீயும் என்னை ஏதாச்சும் சொல்லணும் தான் இப்படி பேசுற. இல்ல, நிஜமா நான் ஒரு மந்திரமரம். வேணும்னா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் அதை கொடுக்கறேன். அப்படின்னா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு இப்ப சாப்பிடறதுக்கு சுவையான சாப்பாடு வேணும். நீ நிஜமா மந்திரமரம்னா அதை கொடு. மந்திரமரம் அதோட சக்தியால தக்காளி கேட்ட அந்த சாப்பாடு அங்க வரவழைச்சது. அத பார்த்து தக்காளி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. சாப்பாடு வேணும்னு சொன்ன, கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்துக்கிட்டே இருக்க, முதல்ல அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு மந்திரமரம். தக்காளி அங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு ஏப்பம் விட்டுச்சு. அப்போ தக்காளி, நீ நிஜமா மந்திரமரம் தான், நான் உன்னை நம்புறேன். எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு, அத தீர்த்து வைக்கிறியா? சரி, கண்டிப்பா, தாராளமா கேளு. நான் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கிறேன் அப்படிங்கறதுனால எல்லாரும் என்னை விட்டு தூரமா போயிடுறாங்க. இது வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு தோழி ஒருத்தி கூட கிடையாது. என்ன அழகா மாத்தி எனக்கு ஒரு தோழிய கொடுக்கறியா? சரி தக்காளி, நான் உன்னை இப்பவே ரொம்ப அழகா மாத்துறேன் அப்படின்னு சொன்னதுமே தக்காளியோட உடம்புல ஒட்டிட்டு இருந்த அந்த சேரெல்லாம் மறைஞ்சு போய் தக்காளி பார்க்க ரொம்ப அழகா மறைச்சு. அவ்வளோ அழகா தன்னை தானே பார்த்துக்கிட்டு தக்காளி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன ஆளு அடையாளமே தெரியாத மாதிரி மாத்திட்ட, உனக்கு ரொம்ப நன்றி மந்திர மரமே. அப்படியே எனக்கு ஒரு தோழியையும் நீ தான் கொடுக்கணும். கள்ளம் கபடம் இல்லாத சுத்தமான நல்ல மனசு இருக்கிற உன் கூட தோழியா இருக்கிறதுக்கு நானும் ஆசைப்படுறேன். அதனால நான் இப்போ ஒரு பழமா மாறிடுறேன். நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மந்திரமரம் அத ஒரு மாம்பழமாவே மாத்திக்கிச்சு. யாருமே இல்லாத எனக்காக அந்த மந்திரமரம் மாம்பழமா மாறினத பார்த்து தக்காளி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையில இருந்து தக்காளி மாம்பழம் ரெண்டு பேரும் நல்ல தோழர்களா மாறினாங்க. அத பார்த்து நிறைய பேர் அவங்களுடைய நட்ப பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து தக்காளி அப்புறம் மாம்பழம் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.